நாங்கள் இந்த ரூம் சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசனே இதுதான். இங்கே பாருங்கள், வெளியில் உட்காந்துட்டு என் ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த வியூவெல்லாம் பார்க்கலாம். ரூம்லாம் நல்லா இருக்குது, ஃப்ரண்ட் வியூஸ் சூப்பர். இங்கே இதை ஓப்பன் பண்ணால் லேண்ட் வியூ இருக்குது, ஸோ ரெண்டு வியூ நல்லா இருக்குது. இன்டீரியர்ஸ்லாம் நல்லா அழகாக இருக்குது. கேரளா புட்டு, கடலக்கறி, வாட்டர் மெலன் ஜூஸ். பால்கனிலேருந்து பார்க்குற வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட் டைமில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டாக்கீஸ் சேனல். இப்போ நம்ம வாகமன் ட்ரிப் வந்திருக்கோம். நம்மளோட போன வீடியோ பார்த்துருந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வாகமனில் பேராகிளைடிங்கெல்லாம் பண்ணோம். பேராகிளைடிங்கெல்லாம் முடிச்சுட்டு வாகமனில் ஒரு சூப்பரான ரெசார்ட்டில் வந்து இப்போ ஸ்டே பண்ண வந்திருக்கோம். வாகாமிஸ்ட் ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்க்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா கேட்டகரி ரூம் இருக்குது. லக்ஸுரி, டீலக்ஸ், ப்ரீமியம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி ரூம் இருக்குது. ஹனிமூன் சூட்டெல்லாம் இருக்குது, அந்த மாதிரியான ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து 2 டேஸ் வந்து இந்த ரெசார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டே வந்து லக்ஸுரி டபுள் பெட்ரூமில் வந்து அந்த வில்லாவில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். பின்னாடி இருக்கிற அந்த வில்லா தான், அதில் வந்து கீழே இருக்கிற ரூமில் ஸ்டே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஹனிமூன் சூட் ரூம்லேயும், இன்னொரு ஃபேமிலி வந்து ப்ரீமியம் கேட்டகரி ரூம்லேயும் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ரெசார்ட் ஃபுல்லும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம அந்த ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு இந்த ரெசார்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ணா லிஜோ அண்ணா தான் வந்து வந்து நம்மளை எல்லாமே டேக் கேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ ஃபுல்லுமே செக்இன் பண்ணி ரெசார்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர், பார்பிக்யூ பண்ணுறது, பக்கத்தில் டீ எஸ்டேட்னு நிறையா விஷயங்கள் இருக்குது. சன்செட் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ப்ளேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, செக்இன் பண்ணலாமா? சரி பாஸ். ஓகே. இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற லக்ஸுரி டபுள் பெட்ரூம் காட்டேஜ். ஸோ நாங்கள் ரெண்டு ஃபேமிலியாக வந்ததுனால ஒரே காட்டேஜில் ரெண்டு ஃபேமிலி ஸ்டே பண்ணுற மாதிரி எடுக்கலாம்னு இப்படி சூஸ் பண்ணோம். இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. இது உள்ளே போய் நம்ம வியூஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் அப்படியே நீங்கள் ரூம்ஸ் காட்டுங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ரூம் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம்னா, இங்கேருந்து வெளியில் பார்க்குற ஃப்ரண்ட் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே டீலக்ஸ் டபுள் பெட்ரூம் காட்டேஜ் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அதிலோட லெஃப்ட் சைடில் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த டீ கார்டனெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். சரி, நாங்கள் ஃப்ரெண்டு வியூ இது மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறக்காக இதை எடுத்துருக்கோம். சரி, உள்ளே போய் ரூமெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் ரிவ்யூவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த டீலக்ஸ் டபுள் பெட்ரூம் காட்டேஜும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது, ஒன்று இந்த பக்கம். எல்லா ரூம் எல்லாம் சேம் இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த பக்கம் அந்த ஒரு பால்கனி இருக்குது, இந்த பக்கம் இந்த நம்ம சைடில் லோன் வியூ மட்டும்தான் இருக்குது. ஓகே சார், ஸ்டே பண்ணுங்க. ஓகே ஓகே, எதனால ஓகே. இதான் மெயின் டோர், இவ்வளோ தான் உள்ளே வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக பெரிய ஹால் இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு டிவி வச்சுருக்காங்க. டெக்கரேஷனே ரொம்ப செமையாக இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம உட்காந்து பார்க்குறதுக்காக சோஃபா இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம டிவி பார்க்க மாட்டோம், உட்காந்து ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதை பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான வாட்டரெல்லாம் இருக்குது. ஓ, இங்கே நம்ம குக்கெல்லாம் பண்ணிக்கலாம் போல், அந்த செட்டப்லாம் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீ காஃபியெல்லாம் போட்டுக்கலாம், அதுக்கு தேவையானதெல்லாம் இங்கேயே வச்சுருக்காங்க. வாஷ்பேஷன் இங்கே, வார்ட்ராப் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா லைட்டிங், இங்கே இருக்கிற அந்த இன்டீரியர் டிசைனெல்லாம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கேயே ஃபேன் இதெல்லாமே போட்டிருக்காங்க. சரி, நம்ம ரெண்டு ரூம் இருக்கிறதா சொன்னோம். ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் போய்ட்டு எப்படி வியூவெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். முன்னாடி வந்தோடனே பார்த்திங்கன்னா பெரிய பெட்டு, இதுக்கு பின்னாடி அந்த இன்டீரியர் டிசைன் எல்லாம் செமையாக இருக்குது. ரெண்டு சைடு லைட்டு, சின்ன சின்னதாக ட்ராயர் வச்சுருக்காங்க, மேலே லைட்டிங் செம்மையாக இருக்குது. ஸோ சைடில் பாருங்கள், நம்ம ரெண்டு சைடும் வெளியில் பார்க்குற மாதிரி வியூ இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், ஃப்ரண்டில் இருக்கிற வியூ பார்க்குறதுக்காக தான் அந்த ரூம் எடுத்தேன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம இந்த வியூ பார்க்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
என்னது தெரியல வெளியில இந்த ரூம் நல்லா இருக்கா ஓகே அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் ஃபயர் ஏரியா இருக்கு ஸோ இங்கே நம்ம ஃப்ரீ டைம்ல எல்லாம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே தான் நைட்டு கேம்ப் ஃபயர் பண்ணுவாங்க ஸோ இங்கேருந்து பார்க்குற வியூவும் செமையாக இருக்கும் பெட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்த ஒரு சின்னதாக டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கான சேர் போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த டோர்லேருந்து முன்னாடி வரும்போதும் வச்சுருக்காங்க இந்த இடத்த மிரர் இருக்குது ஸோ உட்காந்து ஏதாவது மேக்கப் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஒரு பெரிய வார்ட்ராப் இருக்குது ஸோ நம்ம கொண்டு வர லக்கேஜ் திங்ஸ் ட்ரெஸ் எல்லாமே இதெல்லாம் வச்சுக்கலாம் சின்னதாக ஒரு ட்ராயரும் இதில் இருக்குது ஸோ ஏதாவது அமௌண்ட்டெல்லாம் வைக்கிறதுனா இதில் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக ரெஸ்ட் ரூம் பார்ப்போம் ஸோ ரெஸ்ட் ரூம் செமையாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு குளிக்கிறதுக்கான டவர் இந்த பக்கம் ஷவர் நார்மல் டேபிள்லாம் இருக்குது நமக்கு காம்ப்ளிமெண்டரியாக பாருங்க வாகா மெஸ்ட் ரெசார்ட்னு போட்டு ஷாம்பு மாய்ஸ்சரைசர் சோப்பு இதெல்லாமே வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வால்மன் டைப்பில் ஒரு டாய்லெட் பேஷன் இந்த பக்கம் வாஷ் பேஷன் மிரர் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஓகே நம்ம இது மாதிரி நிறையா ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் நம்மளோட ஃப்ரெண்டு வந்திருக்காருல்ல ஸோ இவர் தான் இந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ண போகிறாரு நம்ம அந்த ரூமில் ஸ்டே பண்ண போகிறோம் ஜி ரூமெல்லாம் எப்படி இருக்குது ஓகேவா உங்களுக்கு ரூம்லாம் நல்லா இருக்குது ஃப்ரண்ட் வியூஸ் சூப்பர் இங்கே இதை ஓப்பன் பண்ணால் லேண்ட் வியூ இருக்குது ஸோ ரெண்டு வியூ நல்லா இருக்குது இன்டீரியர்ஸ்லாம் நல்லா அழகாக இருக்குது ஓகே ஸ்டே பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாமா உங்களுக்கு ஓகேவா இன்டீரியர் ஓகேலாம் ரொம்ப நல்லா இருக்கு ரூம் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக நல்லா இருக்கு ஓகே சார் நம்ம அந்த ரூம் போய் பார்க்கலாங்களா அட வாங்க சார் வாங்க சரி நாங்கள் அந்த ரூம் போய் பார்க்குறோம் வாங்க வாங்க சரி நம்ம ஒரு ரூம் பார்த்தாச்சு அடுத்த ரூம் போயிட்டு அதில் என்ன வியூ இருக்குன்னு பார்க்கலாம் தூக்கி போங்க போங்க போயிட்டு ரிவ்யூ பண்ணுங்க அந்த ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம ரூமுக்கு போங்க இங்கே இருக்கு இங்கே இருக்க ரூமு போங்க சூப்பர் வாங்க இதுதான் நம்ம ரூம் ஸோ இந்த ரூம் பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு இந்த ரூமில் தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன் தூக்கி நாங்களாம் இதில் ஸ்டே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா அதே மாதிரி பெட் ஸோ இன்டீரியர் டிசைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு மெயினாக பெட் இருக்குது நமக்கு தேவையான டவல் வச்சுருக்காங்க அந்த ரூமில் வந்து கொஞ்சம் பார்த்து மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இந்த ரூமில் பின்னாடி பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குன்னு நல்லா ஃபேன் இருக்குது ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சைட்லேயும் நம்ம வெளியே பார்க்கலாம் ஆப்போசிட்லேயும் நம்ம வெளியே பார்க்குற மாதிரி இருக்குது அது நம்ம அப்புறம் பார்க்கலாம் பெட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் இந்த மாதிரியே இங்கேயும் சின்னதாக வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டதுக்கான சேர் வச்சுருக்காங்க ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய வார்ட்ரோப் அதுக்கடுத்து தான் இங்கேயும் ஒரு சின்ன டேபிள் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க இங்கேயும் பெரிய மிரர் இருக்குது ஸோ மேக்கப் போடணும்னா இங்கேயும் போட்டுக்கலாம் சரி வாங்க அப்படியே இந்த வெளியில் இருக்கிற வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தலாம் இந்த சைடில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் எடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம வெளியில் அந்த ஃப்ரண்ட் வியூ சொன்னோம்ல அந்த மவுண்டைன் பார்க்குறது எல்லாமே இங்கேருந்து பார்த்துக்கலாம் இந்த பக்கம் சைட்லேயும் நம்ம ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்குது இங்கே வந்து நின்று பார்த்துக்கலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மவுண்டைன் வியூ இங்கே ஏதோ பக்கத்தில் புதுசாக ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டீ எஸ்டேட் இருக்குது ஸோ அந்த வியூவெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ரெஸ்ட் ரூம் பார்ப்போம் இந்த ரூமில் எப்படி இருக்குன்னு ரெஸ்ட் ரூமில் உள்ள இடம் வந்தோடனே வாஷ் பேஷன் இருக்குது டவல் வைக்கிறதுக்கு பிளேஸ் ஒரு மிரர் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா அதே வால்மௌண்டு டாய்லெட் பேஷன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷவர் நார்மல் இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் ஹீட் வாட்டர் எல்லாமே வரும் ஸோ இது ஹில்ஸ் ஏரியானால கண்டிப்பாக கூலாக தான் இருக்கும் ஹீட் வாட்டர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரியாக சேம் அதே மாதிரி பாருங்கள் வாகா மிஸ்ட் எங்களோட நேமோட வச்சுருக்காங்க ஷாம்பு மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் இருக்குது சோப் இருக்குது இது வந்து நமக்கு தேவையான டவல் இருக்குது ஸோ இந்த ரூமுமே பார்த்தீங்கன்னா செமையாக நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது லைட்டிங்கெல்லாம் போட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓகே இவ்வளோ நேரமாக இந்த லக்ஸுரி டபுள் பெட்ரூம் பற்றின வியூவெல்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம போய் ரெஸ்டாரண்ட் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரியெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் ஏரியா நம்ம நாளைக்கு வந்து ஹனிமூன் ஷூட் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த கேம்ப் ஃபயர் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம்
ரெஸ்டாரண்ட் போகிறோம். பார்த்தீங்கன்னா மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் பெட்ரூம் டீலக்ஸ் டைப் ரூம். இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்துடுவோம். ஆ ஓகே, க்ளோஸ் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ரெஸ்டாரண்டோட உள்ள இன்டீரியர் டிசைன் எப்படி இருக்குது, இதில் வெளியில் பாருங்கள் எப்படி வியூவெல்லாம் இருக்குன்னு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மவுண்டைன் இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட். இந்த ஈவினிங்காக சன்செட் ஆகும்போது ஒரு சின்ன மவுண்டைன் மாதிரி இருக்குது, அங்கே போய் நின்று விளையாண்டுல நம்ம பார்க்கலாம். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு டீ எஸ்டேட் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுலேயும் நம்ம வாக் போயெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். திகின்னு என்ன சாப்பிட போகிறீங்க? புட்டுவா? புட்டு பிடிக்குமா? அத்து நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? புட்டு. ஓகே ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் வந்துகிட்டு இருக்கு. ஜூஸ் புட்டு வந்து இன்றைக்கி செஞ்சுருக்காங்க ஸ்பெஷலாக. ஸோ ஒவ்வொரு நாளும் இங்கே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இட்லி டு இடியாப்பம் இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ நமக்காக கேரளா புட்டு, கடலைக்கறி, வாட்டர்மெலன் ஜூஸ். இது வந்து கேரளாவோட இந்த வாழைப்பழம். இந்த ரெஸ்டாரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கார்னரில் கேரம் போட்டிருக்கு. ஸோ இங்கே வரும்போது ஏதாவது உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கனாலும் இங்கே உட்காந்து கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டீலக்ஸ் காட்டேஜ் ரூமும் இருக்குன்னு சொன்னோம், டபுள் பெட்ரூமுக்கு. ஸோ அதை பற்றியும் பார்த்துடலாம். இதுதான் அந்த டீலக்ஸ் டபுள் பெட்ரூம் காட்டேஜ். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்லாம் போட்டிருக்காங்க உட்காந்துருக்கு. உள்ள வந்த உடனே ஒரு சின்ன ஹால், டீபாய், சேர், இங்கே டிவி எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள். டேபிளையும் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம். ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ உள்ளே வந்த உடனே இங்கேயும் பெரிய பெட்டு, கிங் சைஸ் பெட். நாலு பேர் நீட்டாக படுக்கலாம், அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. பெட்டுக்கு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கும். சைடு ஒரு பெரிய விண்டோ இருக்கும், இன்னொரு சைடு ஒரு டோர் இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா வெளியே வியூ செம்மையாக இருக்கும். இது அப்புறம் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வார்ட்ரோப் இருக்குது. ஸோ கொண்டு ஒரு லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். இங்கே ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட் ரூம் எல்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் பேசன், மிரர், நம்ம டவல் இருக்குது. இந்த பக்கம் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஷவர் இருக்குது, நார்மல் வாட்டர், ஹீட் வாட்டர் எல்லாம் வரும். டாய்லெட் பேசன், இங்கே வந்து நமக்கு தேவையான டவல் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து வெளியே வந்து இந்த வியூ பார்க்கலாம். இதை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா, இந்த ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா இந்த பக்கம் வெளியில் பார்க்குற வியூ இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த ப்ரீமியம் கேட்டகரி ரூம் இருக்குது. அதுவே இந்த சைடு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு பால்கனி இருக்குது. ஸோ அந்த பால்கனிலேருந்து இந்த டீ எஸ்டேட்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ரீமியம் கேட்டகரி ரூம். அந்த ரூம்லேருந்து வெளியே பார்த்தாலும் இந்த வியூ கிடைக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்குற வியூவும் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ரூமில் இந்த வியூவெல்லாம் இருக்குது. இன்னொரு பெட்ரூம் சொன்னோம், நம்ம அதுக்குள்ளே போய் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரியான ஒரு பெட், கிங் சைஸ் பெட், சின்ன ட்ராயர். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன், லைட்டு இதெல்லாம் ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் அந்த டோர் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தா அந்த டீ கார்டன் இங்கே இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வியூ இருக்குது, பெரிய விண்டோ. வெளியில் போய் பார்க்குற அந்த இந்த வழியாக நம்ம வெளியே போனோம்னா சன்செட் பாயிண்ட், அந்த டீ எஸ்டேட் எல்லாம் போய் பார்க்கலாம். இந்த பக்கம் பெரிய வார்டப் இருக்குது. இங்கே வந்து ஒரு மிரர், இங்கே ட்ராயர்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உட்காந்துட்டு மேக்கப் போடுறது இதெல்லாம் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம், சேம் அதே மாதிரி தான். நமக்கு தேவையான டவல், ஷவர், நார்மல் வாட்டர், ஹீட் வாட்டர்னு எல்லா டேப் இருக்குது. வாஷ் பேசன், மிரர்லாம் இருக்குது. இங்கேயுமே பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக
சோப்பு ஷாம்புலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் டீலக்ஸ் ரூம். ஸோ நம்ம வந்து லக்ஸுரி ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து டீலக்ஸ் டைப் ரூம். இங்கேருந்து நம்ம பார்க்குற வியூவெல்லாம் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இங்கேயும் பால்கனி இருக்குது. பால்கனி வெளியில் நின்று இந்த டீ எஸ்டேட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம வெளியே வந்தோம்னா இந்த இடத்துல நடந்து வந்தோம் நம்ம வெளியே நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ லக்ஸுரி டைப் ரூம் ஒரு மாதிரி இருக்கும், டீலக்ஸ் ரூம் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது லக்ஸுரி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் மவுண்டைன் வியூ பார்க்குற மாதிரி இருக்கும். டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டீ எஸ்டேட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அது கன்வீனியன்ட்டானது புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு கீழே வந்து இந்த குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு கிட்ஸ் பிளேயிங் ஏரியா வச்சுருக்காங்க. அதுக்கு போகிற வழி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன பிரிட்ஜு கட்டி தண்ணி இருக்குது, சின்னதாக குளம். இங்கே நம்ம விளையாண்டுக்கிட்டே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா மவுண்டைன் வியூ இருக்கும். ஸோ இந்த வியூ பார்த்துக்கிட்டே விளையாடுறது வந்து ரொம்பவே ஒரு அருமையான ஒரு நிகழ்வுனே சொல்லலாம். திகினே ஜாலியா? ஹாய் அத்து, ஹாய் திகின், ஹாய். இதுக்கடுத்துதான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் இருக்கும். ஸோ இது நம்மளை மாதிரி பெரியவங்க வரைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஊஞ்சலில் உட்காந்து நம்ம ஆடிக்கிட்டே ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த மவுண்டைன் வியூவெல்லாம் பார்க்குறக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த டீலக்ஸ் ரூமை டபுள் பெட்ரூமாக புக் பண்ணோம்னா 6000 ரூபாவும், சிங்கிள் பெட்ரூமாக புக் பண்ணால் 3500 ரூபாவும், லக்ஸுரி ரூமை டபுள் பெட்ரூமாக புக் பண்ணோம்னா 7000 ரூபாவும், சிங்கிள் பெட்ரூமாக புக் பண்ணோம்னா 5500 ரூபாவும் வரும். இதுவே நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இங்கே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்ன ரேட்டை விட கம்மியாகவும் மற்ற புக்கிங் வெப்சைட்டோட ரேட்லேருந்து கம்மியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் வேணும்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வாகா மிஸ்டர் ரெசார்ட்டில் வந்து செக்இன் பண்ணி இங்கே இருக்கிற டபுள் பெட்ரூமில் பற்றின வியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து தான் நம்ம இன்னொரு நாள் ஸ்டே பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹனிமூன் ஷூட் ரூம்லேயும் இன்னொரு ஃபேமிலி வந்து ப்ரீமியம் ரூம்லேயும் ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் நிறையா டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும் இந்த ரெசார்ட்டில் இருக்கிற நிறையா ரூம்ஸ் பற்றி நம்ம போட போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.